வணக்கம் ஹேட்டி வினையர்களே, பெண்கள் .com உணவே மருந்து செக்மெண்ட் மூலமாக உங்களை வந்து ரொம்ப நல்லா சந்திச்சுக்கிட்டு இருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம ஆஸ்டியோபரோசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ தொடர்ந்து பெண்கள் ஆரோக்கியம் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில் ஆஸ்டியோபரோசிஸ்னால் என்ன, எதனால் வருது, யாருக்கெல்லாம் வந்து ரிஸ்க் ஃபேக்டர், அதை தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆஸ்டியோபரோசிஸ் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், இது வந்து எலும்பு சார்ந்த ஒரு பிரச்சனை. ஸோ எலும்பு வந்து பொதுவாக வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். பட் இந்த ஆஸ்டியோபரோசிஸ் கண்டிஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா சலடஜலடையாக ஆகிடும். அதாவது எலும்பு வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பதிலாக எலும்புகளில் ரொம்ப சின்ன 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 சின்னதாக நம்ம வீட்டில் வந்து சலடை வச்சுருப்போம் இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஓட்டை விழுந்துடும். ஸோ அதை தான் வந்து ஆஸ்டியோபரோசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிஷன். ஸோ இப்போ இந்த கண்டிஷனில் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா போன் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கு பதிலாக வீக் ஆகிடுது. பிரிட்டில்னால் ரொம்ப ஒரு சின்ன ஒரு எங்கேயாவது போய் இடிச்சுக்கிறீங்க அப்படின்னா கூட டக்குன்னு வந்து எலும்பு உடைஞ்சிடும். ஸோ அதை தான் வந்து ஆஸ்டியோபரோசிஸ் அப்படிங்கிற அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ இந்த ஆஸ்டியோபரோசிஸ் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து ஆண்களை விட பெண்களை தான் அதிகமாக அஃபெக்ட் பண்ணுது. ஸோ மெயினாக ஒரு 50 வயசுக்கு மேலே எஸ்பெஷலி மெனோபாஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, ஸோ அப்போ வந்து இந்த போன்ஸ் ஸ்லோவாக வீக் ஆக ஆரம்பிக்குது. பொதுவாக வந்து ஒரு எலும்பு ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னா எப்போ நடக்கும்னா, ஒரு சிம்பிளான ஒரு ஃபிசியாலஜி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஸோ எலும்பு அப்படின்னும்போது சின்ன வயசுலேருந்து அப்படியே வளர்ந்துட்டு வரும்போது எலும்பு ரெண்டு விஷயம் பண்ணுதுங்க. ஒன்று வந்து எலும்பு வந்து தேய்மானமும் இருக்கும், அதே சமயத்தில் தேஞ்சு போகிற எலும்பை ஸ்பீடப் பண்ணிவிட்டு எலும்பு வந்து திரும்ப திரும்ப வந்து புதுசு புதுசாக உருவாகிட்டே இருக்கும். இது ரெண்டுமே வந்து பிறந்ததுலேருந்து நடந்துட்டு தான் இருக்குது. பட் இதில் என்னென்னா, நம்மளுக்கு வந்து எலும்பு தேய்மானமை விட எலும்பு தேய்மானம் ஒரு ஸ்பீடில் நடக்கும் பார்த்தீங்களா, அதை விட பல மடங்கு அதிகமாக எலும்பு வந்து புதுசாக உருவாகிக்கிட்டே இருக்கிறது தான் இந்த யங்கர் ஏஜில். ஸோ ஒரு 30 வயசு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எலும்பு தேய்மானம் ஆகிறத விட உங்களுக்கு வந்து எலும்பு சீக்கிரமாக உற்பத்தி ஆகிற அந்த திறன் வந்து நம்ம உடலுக்கு இருக்கும். பட் 30 வயசுக்கு அப்புறமா என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக உங்களுக்கு அந்த எலும்பு தேய்மானம் கொஞ்சம் ரேஸ் எடுக்க ஆரம்பிக்கும், அண்ட் உங்களுடைய புது எலும்பு ஃபார்மேஷன் வந்து ஸ்லோடவுன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இதுதான் வந்து நார்மலாக ஒரு போனோடைய லைஃப். ஸோ இப்போ இதில் வந்து என்ன அப்படின்னா, ஆஸ்டியோபரோசிஸ் யாருக்கு வரும்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த எலும்பு வந்து நல்ல ஸ்பீடாக டெவலப் ஆகுது பார்த்தீங்களா, அந்த காலகட்டத்தில் அதாவது ஒரு 30 வயசு வரைக்கும் ப்ராப்பராக ஒழுங்காக சாப்பிட்றீங்க, ஒழுங்காக எக்ஸசைஸ் பண்ணுறீங்க, ஒழுங்காக வந்து நிறைய இந்த கால்சியம் நிறைந்த உணவுகள், வைட்டமின் டிலாம் ஒழுங்காக எடுத்துக்கிறீங்க, ப்ராப்பராக ஹெல்த்தை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு அந்த டெப்ளீஷன் அப்படிங்கிறது வந்து மினிமலாக இருக்கும். அதாவது ஓட்ட விழ ஆரம்பித்தா கூட உங்களுக்கு போன் டென்சிட்டி நிறைய இருக்கிறதுனால ஆஸ்டியோபரோசிஸ் வந்து வரதை வந்து ரொம்ப ரொம்ப மினிமைஸ் பண்ண முடியும். பட் வைசி வர்சா, சப்போஸ் நீங்கள் அந்த டைம் தான் நல்லா இருக்கேன் இது இப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு பெருசாக ஒன்றும் மெனக்கெடாமல் ஒரு 30 வயசு வரைக்கும் ஏதோ ஓரளவு சாப்பிட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னா, அப்போ இந்த ஆஸ்டியோபரோசிஸ் வரத்துக்கான வாய்ப்புகள் நீங்களே வந்து இன்க்ரீஸ் பண்ணுறீங்க. ஸோ இதுதான் வந்து ஆஸ்டியோபரோசிஸ் வரத்துக்கான ஒரு மெயின் ரீசனாக அமையுது. ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ்டியோபரோசிஸ் நிறைய ஹெல்த் கண்டிஷனோடையும் ரிலேட்டடாக இருக்குது. ஸோ எல்லா பெண்களுக்கும் மெனோபாஸ் ஆகிடுச்சு, அதாவது மாதவிடாய் நின்று போச்சுன்னா எல்லாருக்கும் ஆஸ்டியோபரோசிஸ் வருமானு கேட்டிங்கன்னா கிடையாது. ஒரு சில ஹெல்த் கண்டிஷன் இருக்குது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தைராய்டு ஒரு வேளை ரொம்ப அதிகமாக வேலை செய்யலாம், இல்லை கம்மியாக வேலை செய்யலாம். ஸோ அந்த மாதிரி பெண்களுக்கு ஆஸ்டியோபரோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி பாராதைராய்டு ஹார்மோன் அப்படின்னு சொல்லக்கூடிய பாராதைராய்டு கிளாண்ட், ஸோ அது வந்து ரொம்ப அபரிமிதமாக வேலை செய்யுது. ஸோ பிடிஹெச் அப்படின்னு சொல்லுவோம், பாராதைராய்டு ஹார்மோன். ஸோ இது வந்து நீங்கள் பிளட்டில் டெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த பிளட் டெஸ்ட்டில் அதிகமான வேல்யூ காட்டுது அப்படின்னா அப்போ உங்களுக்கு ஆஸ்டியோபரோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா இந்த ஹார்மோனுடைய வேலையே ரத்தத்தில் கால்சியம் லெவலை மெயின்டைன் பண்ணுறது தான். சப்போஸ் நீங்கள் உணவு மூலமாக ப்ராப்பராக கால்சியம் எடுக்கலை அப்படின்னா உடலுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கால்சியம் லெவல் பிளட்டில் இந்த அளவுக்கு மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ அது உணவு மூலமாக கிடைக்கலன்னா அடுத்த ஆப்ஷன் இருக்கவே இருக்குது, ஸ்டோர். ஸோ அது வந்து டெபாசிட்லேருந்து கையை வைக்கும், அதாவது உங்கள் போன்லேருந்து கால்சியம் எல்லாம் வெளில எடுக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் போன் அகெயின் சலடை சலடையாக மாறிடும், அதாவது வீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ பாராதைராய்டு ஹார்மோனை நம்ம தான் ட்ரிகர் பண்ணுறோம். ஸோ ஒழுங்காக உணவு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, ஸோ அப்போ அந்த பாராதைராய்டு ஹார்மோனை கண்ட்ரோலில் வைக்கலாம். ஸோ இது அடுத்தது. இது இல்லாமல் வந்து ஒரு சில காரணங்கள், அதாவது அப்சார்ப்ஷன் சரியாக இல்லை, சில பேருக்கு இன்ஃப்ளமேட்ரி பவல் டிசீஸ் இருக்கும், ஐபிடின்னு சொல்லுவோம். ஸோ அதனாலேயும் ஆஸ்டியோபரோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஸோ ஆல்ரெடி வந்து ரொம்ப யங்கர் ஏஜ்லேயே ரூமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் ஹிஸ்ட்ரி இருக்குது அப்படின்னா, ஸோ அவங்களுக்கு ஏஜ் ஆக ஆக உங்களுக்கு வந்து அந்த ஆஸ்டியோபரோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ இது இல்லாமல் ஏதாவது ஒரு கிட்னி டிசீஸ் இருக்குது, ஏதாவது ஒரு லிவர் டிசீஸ் இருக்குது, ஸோ சிம்பிளாக ஒரு பிளட் டெஸ்ட் பண்ணுறீங்க, லிவரில் ஏதோ கொஞ்சம் அப்நார்மாலிட்டி இருக்குது, என்சைம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் அப்நார்மலாக இருக்குது அப்படின்னு ஏதாவது நீங்கள் வந்து கம் அக்ராஸ் பண்ணுறீங்கன்னா, ஸோ உங்களுக்கு ஆஸ்டியோபரோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஸோ அது இல்லாமல் அகெயின் ஆல்கஹால் கன்சம்ஷன், இல்லைனா வந்து கெஃபைன் ரொம்ப அதிகமாக எடுக்கிறது,
அதே மாதிரி உட்கார்ந்த மாதிரியே வேலை செய்கிறது, அதாவது செடென்ட்ரி லைஃப் ஸ்டைல். ஸோ ரொம்ப வந்து ஃபிசிக்கலாக ஆக்டிவாக இல்லை, ரொம்ப வந்து ரெஸ்ட் எடுத்த மாதிரியே இருக்கீங்கன்னா போன் வந்து அப்போ டெஃபினட்டாக ஸ்லோவாக வீக்கன் ஆகிடும். ஸோ எப்போவுமே நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ண அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் கம்மிங்க. ஸோ நீங்கள் ரொம்ப யூஸ் பண்ணாமல் வச்சுட்டு இருந்தீங்கன்னா அதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட் எப்போவுமே அதிகம் தான். ஸோ போன் ஹெல்த்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து எக்ஸசைஸ். ஸோ அதை வந்து நீங்கள் பண்ணலை, ரொம்ப மசில்ஸை யூஸ் பண்ண மாட்டேங்கிறீங்க, போன்ஸ் ரொம்ப யூஸ் பண்ணாமல் இருக்கீங்கன்னா எலும்பு தேய ஆரம்பிச்சிடும். ஸோ அதுவும் வந்து ஒரு காரணம். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு சில ஹெல்த் கண்டிஷன், அதனால் உங்களுக்கு ஆஸ்டியோபோரோசிஸ் வரதுக்கான வாய்ப்புகளை வந்து அதிகப்படுத்துகிறீங்க. சரி, ஆஸ்டியோபோரோசிஸ் வந்தால் என்ன மேடம், ஸோ அதனால் என்ன ஆக போகுது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அடுத்தது சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிம்பிளாக சும்மா போயிட்டே இருப்பாங்க, எங்கேயாவது ஒரு ஓரத்தில் போய் இடிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது கையிலையோ காலையோ எங்கேயாவது இடிச்சுக்கிறாங்கன்னா டக்குன்னு ஃப்ராக்சர் ஆகிடும். நிறைய பேர் நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, இடுப்பு எலும்பு எப்போ பாரு ஃப்ராக்சர் ஆகுது, ஃப்ராக்சர் ஆகிடுச்சு, சும்மா தான் லேசாக தான் விழுந்தாங்க, அதுக்குள்ளே எலும்பு உடஞ்சி போச்சு அப்படின்வாங்க, ஃப்ராக்சர் ஆகிடுச்சுன்னுவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் வந்துருச்சு அப்படின்னா, இல்லை அந்த ரிஸ்க் ஃபேக்டர் இப்போ நான் சொன்ன விஷயங்களில் நீங்கள் ஏதாவது ஒரு கேட்டகரியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ராக்சர்ஸ் வரத்துக்கான வாய்ப்புகளை நீங்களே அதிகப்படுத்துவீங்க. ஏன்னா போன் வீக்காக இருக்குது, ஸோ லேசாக ஒரு தட்டு தட்டினா கூட உடனே உடையும். ஒரு சில பேருக்கு இன்னும் சொல்லப்போனால் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிட்டாங்க, ரொம்ப வந்து அடி வயிற்றுலேருந்து இரும்புறாங்க, ஸோ அந்த மாதிரி இருந்தால் கூட போன் உடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஸோ அதனால் ஆஸ்டியோபோரோசிஸ் எலும்பு தானேன்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்ப அலட்சியப்படுத்தாமல் அதுக்கான முயற்சிகள், அதாவது அது எப்படி வந்து எலும்பை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணணும் அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இதனால் குவாலிட்டி ஆஃப் லைஃப் இல்லைன்னா ரொம்ப வந்து அஃபெக்ட் ஆகும். இது இல்லாமல் ஒரு சில மெடிக்கேஷன்ஸ், இப்போ நீங்கள் ஒரு கண்டிஷனுக்காக மெடிக்கேஷன் எடுக்கிறீங்கன்னா அதனால் கூட எலும்பினுடைய ஆரோக்கியம் வந்து பாதிக்கப்படுது. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரிக் ரிஃப்ளெக்ஸ், இப்போ வந்து உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம், அஜீர்ண ப்ராப்ளம் இருக்குது, ஸோ அதுக்காக வந்து நீங்கள் ஏதாவது மெடிசன் போடுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த மெடிசன்னால் உங்களுடைய நீங்கள் உணவுலேருந்து சாப்பிட்ற அந்த கால்சியம் வந்து உங்களுக்கு உடலில் சேராமல் அதனாலையும் ப்ராப்ளம் வரலாம். இது ஒன்று. இல்லை இன்னொரு மெக்கானிசம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கால்சியம் வந்து போனில் போய் ஒட்டாமல் இருக்கும். ஸோ நீங்கள் எடுத்துக்கிற மெடிசன்னால் இந்த கால்சியம் போய் போனில் போய் சேர முடியாமல் இருக்கும். ஸோ ஒரு சில மெடிக்கேஷன்ஸ் அந்த மாதிரியான மெக்கானிசத்தில் தான் வேலை செய்யுது. ஸோ இதை நீங்கள் பார்க்கணும். அதே மாதிரி வந்து கேன்சர் அது மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க அப்படின்னா அதனாலையும் இந்த கால்சியம் ஒழுங்காக வந்து உடலில் சேராமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அதே மாதிரி ஒரு கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் ஒன்று பண்ணுறாங்க, ஏதாவது ஆர்கன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதுக்காக சில விஷயங்களை வந்து மெடிசன்ஸ் கொடுப்பாங்க, அதாவது சப்ரஷன், இம்யூன் சப்ரஷனுக்காக கொடுப்பாங்க. ஸோ அந்த ரீசன்னால் கூட உங்களுக்கு கால்சியம் ஒழுங்காக வந்து உடலில் சேராமல் இருக்கலாம், இல்லை ஒழுங்காக உரியப்படாமல் இருக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். ஸோ இந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ இப்போ ஆஸ்டியோபோரோசிஸ் வருதுன்னா டேரெக்டாக எலும்பை மட்டும் பண்ணுறதில்ல, பட் அது எலும்போடைய ஹெல்த்தை எதெல்லாம் அஃபெக்ட் பண்ணுதோ அதை தான் முதல்ல நம்ம அட்ரஸ் பண்ணணும். ஸோ அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் இந்த கண்டிஷன்ஸ் இதெல்லாம் நம்ம வந்து அட்ரஸ் பண்ணணும்னா, ஸோ உங்களுக்கு வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒரு ப்ராப்பர் கைடன்ஸ் எடுங்க. இந்த கண்டிஷன்ஸ் இருக்குன்னா முதல்ல அந்த கண்டிஷனை சரி பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய போன் ஹெல்த் வந்து ஈஸியாக இம்ப்ரூவைஸ் ஆகிறத பார்ப்பீங்க. ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து இந்த ஆஸ்டியோபோரோசிஸ்க்கு என்ன மாதிரியான உணவு முறை, வாழ்க்கை முறை ரொம்ப முக்கியமாக, என்ன மாதிரி உணர்வுகள் இருக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்டியோபோரோசிஸ் வந்து ரொம்ப அதிகமாக வருது அப்படிங்கிறத அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்தால் பின்வரும் அட்ரஸ்க்கு எழுதி அனுப்புங்க. உங்களுக்கான பதிலோட நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.